எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது என்னுடைய கிளாஸ்ல இருக்கிற பையன் அஞ்சு சப்ஜெக்ட்லையும் காப்பி அடிச்சிட்டான்னு சொல்லி என்கிட்ட ரிப்போர்ட் வந்தது. என்ன செய்யணும்னு எல்லா டீச்சரையும் கேட்டேன், டிசி கொடுத்துரு. முருகேசனை கூப்பிட்டேன், முருகேசா பிரச்சனைடா, என்னால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா. ஏய் பிரச்சனையும் உனக்குடா, அதான் நான் சொல்லிட்டேன்ல என்னால பிரச்சனை வரக்கூடாது உங்களுக்கு. அஞ்சு பேரும் வந்து உங்ககிட்ட பேசும்போதே தெரிஞ்சுக்கணும் சார் என்ன பத்தி தான் இருக்கும்னு. விடுங்க சார், உழைக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது, விடுங்க. என்னடா செய்ய, அது நான் செய்யதும் போறேன், விடுங்க சார் அப்படின்னா. சார் டிஷர்ட் கொடுத்துட்டேன் சார், பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு பாக்குறான், நான் அதே பழைய ஸ்கூட்டர்ல போறேன், அவன் கார்ல வரான் சார், டோரை இறக்கிட்ட, ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களான்னா. வாடா வாடா, இப்ப என்ன பண்ற முருகேசா, அஞ்சு ஜெராக்ஸ் கடை வச்சுக்கிறேன் சார. நான் சொன்னேன், அப்ப அஞ்சு சப்ஜெக்ட்ல காப்பி அடிச்ச, இப்ப அஞ்சு கடை மூலமா காப்பி எடுக்கிறியாடான்னு. சார் நீ அன்னைக்கு மாதிரியே பேசுற சார், அதான் சார் உங்ககிட்ட இருக்கிற சிறப்புன்னா. ஒரே ஒரு கடை தாம்பரம் பிரான்ச்ல குரம்பேட்டையில வச்சுக்கிறேன் சார், ராதான் நகர்ல, கொஞ்சம் தயவு செஞ்சு வரீங்களாண்ணா. சாயந்தரம் ஆறு மணிக்கு போறேன் சார், அதிர்ந்து போனேன் சார். எதிரில் மூணு கடை இருக்குது, ஒருத்தன் கூட போகல சார். இவன் கடையில பத்து பேருக்கு வரிசையில நிக்கிறான் சார் கேவுல. அதெல்லாம் ஒருத்தன் சொல்றான், கடைன்னா முருகேசன் கடை தான்டா, மாடர்ன் டெக்னாலஜிடா, என்னமான கடை தெரியுமாடான்னா. அப்பதான் போர்டை பார்த்தேன் சார், இங்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆங்கிலம் இந்தி அனைத்து மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுக்கப்படும் எழுதிக்கிறாங்க. சார் மிஷினுக்கு லாங்குவேஜா தெரியும், அது எது கொடுத்தாலும் வெளியில வரும் சார். அவன் மூணு பேரும் வெறும் ஜெராக்ஸ் கடன் மட்டும்தான் எழுதிக்கிறான், இவன் ஒருத்தன் தான் இவ்வளவு நுட்பமா எழுதிக்கிறான் சார். அவனும் மெய் மறந்து இதாண்டா மாடர்ன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறான்னா. சார் சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் சார் நமக்கு ஜெயிக்க முடியும். அவன் எவ்வளவு நுட்பமா பண்ணிருக்கான் பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம்னு பேரு. அதனாலதான் வாழ்க்கையில முன்னேன்னா ரெண்டு விஷயம், ஒன்னு அச்சப்படாதே, இன்னொன்னு ஆச்சரியப்படாதே. ஒருத்தன் வளர்ந்துட்டானே நம்ம ஆச்சரியப்படக்கூடாது, வளருவோமான அச்சப்படவும் கூடாது. அச்சத்தையும் ஆச்சரியத்தையும் தூக்கி எறிந்தால் நாமே ஆச்சரியக்குறியாக மாறுவோம். உண்மை